எஸ் வெங்கடேசன். ஆனரபிள் ஸ்பீக்கர் வணக்கம். மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்க வேண்டும் என்று நான் இந்த அவையை கோருகிறேன். அதற்காக நான் தர இருக்கிற இந்த புள்ளி விவரம் சற்றே அதிர்ச்சியை உருவாக்கக்கூடியது. இந்தியாவில் இன்றைக்கு இருக்கிற 20 சர்வதேச விமான நிலையங்களில் 9 விமான நிலையங்களில் கடந்த ஆண்டு பயணித்த சர்வதேச பயணிகளினுடைய எண்ணிக்கையை விட மதுரை விமான நிலையத்தில் கடந்த ஆண்டு பயணித்த சர்வதேச பயணிகளினுடைய எண்ணிக்கை அதிகம். அதாவது 9 விமான நிலையங்களினுடைய எண்ணிக்கையை விட மதுரை விமான நிலையத்தினுடைய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகம். இன்னும் நேரடியாக ஒப்பிட்டால் மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய வாரணாசி விமான நிலையத்தில் கடந்த ஆண்டு பயணித்த சர்வதேச பயணிகளுடைய எண்ணிக்கை 1,24,950. ஆனால் மதுரை விமான நிலையத்திலிருந்து பயணித்த சர்வதேச பயணிகளுடைய எண்ணிக்கை 2,54,163, சரியாக 2 மடங்கு. அதே போல திருப்பதி, இக்பால், பிளேப்போர, விஜயவாடா இந்த 4 விமான நிலையத்திலும் கடந்த ஆண்டு பயணித்த சர்வதேச விமானிகளுடைய எண்ணிக்கை 0. ஆனால் இவை 4 சர்வதேச விமான நிலையமாக மத்திய அரசு சொல்கிறது. ஆனால் 2,5,000 விமானிகள் பயணிகள் பயணித்த மதுரை விமான நிலையத்தை இன்னும் சர்வதேச விமான நிலையமாக அங்கீகரிக்க மறுக்கிறது. இந்த பாகுபாட்டுக்கு ஒரு அளவில்லையா? நான் சொல்லுகிற புள்ளி விவரம் கற்பனையானதல்ல, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கிற புள்ளி விவரத்தை நான் சொல்லுகிறேன். எனவே மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், 9 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களினுடைய கோரிக்கை இன்றைக்கு ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கிற ரவீந்திரநாத் குமார் உள்ளிட்டவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். மதுரை விமான நிலையத்தை உடனடியாக சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்க வேண்டும். 24/7 இயங்கும் விமான நிலையமாக அறிவிக்க வேண்டும். பாஷா ஒப்பந்தத்தில் மதுரையை இணைக்க வேண்டும். சிங்கப்பூர், மலேசியா, ஐக்கிய அரபு நாடுகளுடைய பயண சேவையை மதுரையிலிருந்து உடனடியாக துவக்க வேண்டும் என்று நான் இந்த அவையை கேட்டுக்கொள்கிறேன்.